சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆனால் உங்கள் பரமபிதாவை அறிந்து கொள்ள நீங்கள் பிரியமாயிருக்கிறீர்களா? முந்தினவரும் பிந்தினவருமான கர்த்தரே என்று வேறொரு தேவனில்லை. ஏசாயா 44 அதிகாரம் 6 வசனம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவனில்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். முந்தினவர் பிந்தினவர் என்பவர் யார்? இயேசு கிறிஸ்து அல்லவா? வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 13 வசனம். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என்பவர் யார்? இயேசு கிறிஸ்து அல்லவா? யோவான் 1 அதிகாரம் 49 வசனம். அதற்கு நாத்தான்வேல், ரெபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இந்த வசனத்தில் கர்த்தராகிய இயேசுவை குறிக்கிற தேவனுடைய குமாரன் என்கிற வார்த்தையை வேதாகம விளக்கத்தின்படி சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் இடறுவது நிச்சயமே. இயேசுவின் நாமம் அவரை சரியாக அறிவித்து விசுவாசியாத அத்தனை பேருக்கும் இடறுதலுக்கான கல்லென்றே வேதம் அறிவிக்கிறது. இயேசு தேவனுடைய குமாரன் என்றால் வேதம் இவ்விதமாக வெளிப்படுத்துகிறது. கொலேசேயர் 1 அதிகாரம் 15 வசனம். அவர் அதரிசனமான தேவனுடைய தர்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனத்தின் முதல் பகுதி இவ்விதமாக வெளிப்படுத்துகிறது. அண்டியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். யோவான் 1 அதிகாரம் 36 வசனம் இவ்விதமாக வெளிப்படுத்துகிறது. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இயேசு தேவனுடைய குமாரன் என்றால் தேவனுடைய ரூபம், தேவனுடைய தர்சுரூபம், தேவன் சரீரத்தில் மனிதனாய் காணப்படுதல், தேவ ஆட்டுக்குட்டி நமக்கான பலி என்று அர்த்தம். இயேசு தேவனுடைய குமாரன் என்றால் திருத்துவம் இவ்விதமாக கட்டுக்கதைகளை போதிக்கிறது. இயேசு தேவனுக்கு பிறந்த மகன். இயேசு 3 தெய்வத்தில் ஒருவர். இயேசு வேறொரு தேவன். இயேசு தேவனுடைய குமாரன் என்றால் தேவனுக்கு பிறந்த மகன் என்றோ, 3 தெய்வத்தில் ஒருவர் என்றோ, வேறொரு தேவன் என்றோ அர்த்தமல்ல. அப்படி அர்த்தம் கொள்ளுதலும் போதிப்பதும் பிசாசின் உபதேசமே. சேனைகளின் கர்த்தராகிய மீட்பர் என்பவர் யார்? இயேசு கிறிஸ்து அல்லவா? எபிரேயர் 9 அதிகாரம் 12 வசனம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். சிந்தித்தீர்களா? ஏசாயா 44 அதிகாரம் 6 வசனத்தில் கர்த்தர் என்னை தவிர தேவனில்லை என்று சொல்வதை ஏன் அநேக கிறிஸ்தவர்களால் கூட கர்த்தர் இயேசுவை தவிர தேவன் என்று வேறொருவர் இல்லை என்று நம்ப முடியவில்லை? திருத்துவத்தில் சொல்லப்படுகிற இயேசு மெய்யான கிறிஸ்துவல்ல. வரும் என்று வேதத்தில் எச்சரிக்கப்பட்டிருக்கிற அந்தி கிறிஸ்துவே, உணர்வடையுங்கள். மெய்யான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள். இந்த மெய்யான தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.